தனுசு ராசிக்கான கார்த்திகை மாத பலன்கள். விகாரி வருடம் கார்த்திகை மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். என்றாலும் அவரோடு சனி கேது ஆகிய மாபெரும் கிரகங்கள் இரண்டும் சேர்ந்திருப்பதால் உங்களுடைய எண்ணங்களை செயலாக்கும் பொழுது சில இடையூறுகளும் வரலாம். அவற்றை எதிர்கொள்கின்ற ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. விரயஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் வீற்றிருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் விரயாதிபதி செவ்வாயும் லாபாதிபதி புதனும் கூடியிருக்கிறார்கள். எனவே இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது வளர்ச்சிக்கு மத்தியில் தளர்ச்சியும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் இன்பம், மறுநாள் துன்பம், ஒரு நாள் வரவு, மறுநாள் செலவு, ஒரு நாள் நன்மை, மறுநாள் தீமை என்பது போன்ற நிலையே இம்மாதம் உருவாகும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அதற்கு ஜென்மக்கேதுவும் ஏழாம் இடத்து ராகுவும் காரண கர்த்தாவாக விளங்குகிறார்கள். நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கும் பொழுது இது போன்ற நிலைதான் உருவாகும். மக்கள் செல்வங்களால் துயரங்களும் வந்து கொண்டே இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருப்பவர்களுக்கு கூட மனக்குழக்கம் வந்து கொண்டேதான் இருக்கும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. குடும்ப பெரியவர்களை கலந்து ஆலோசித்து நீங்கள் எடுக்கும் முடிவு நன்மையை தரும். எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம். தொழிலில் நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். விலை உயர்ந்த பொருட்களை விற்று செலவு செய்யும் சூழ்நிலை ஒரு சிலருக்கு ஏற்படும். சொத்துக்களால் பிரச்சனைகள் அதிகரிக்கும், வழக்குகள் தொடரும். ஆயினும் குரு பகவானுடைய ஆதிக்கம் முழுமையாக உங்கள் ராசியில் இருப்பதால் மழை போல் வந்த துயர் பனி போல் விலகிவிடும். துயரங்கள் துள்ளி ஓட வேண்டுமானால் துணையாக தெய்வங்கள் நம்மோடு இருக்க வேண்டுமல்லவா? அப்படிப்பட்ட தெய்வங்களை தேர்ந்தெடுத்து யோகபலம் பெற்ற நாளில் சென்று வழிபட்டு வந்தால் துன்பங்கள் அகன்று இன்பங்கள் இல்லம் தேடி வரும். இம்மாதம் கந்தனுக்குரிய கார்த்திகை திருநாள் வருவதால் அன்றைய தினம் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டால் முன்னேற்ற பாதையில் உள்ள தடை கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். உங்கள் ராசிக்கு 6/11 அதிபதியானவர் சுக்கிரன். அவர் நவம்பர் 22 உங்கள் ராசியிலேயே உலா வரப்போகிறார். இதன் விளைவாக எதிரிகளின் தொல்லை கூடும். இனத்தார் பகை அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். வெளிநாட்டு அழைப்புகள் வந்தும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகலாம். எதிரிகளின் தொல்லைகளிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் என்று யோசிப்பீர்கள். உடல் நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. சிறு தொல்லை வரும்பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படலாம். உங்கள் ராசிக்கு 7/10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் டிசம்பர் 3 விருச்சக ராசிக்குள் அடியெடுத்து வைக்கிறார். களத்திர ஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றிற்கு அதிபதியானவர் புதன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட வகையில் சிறு விரயங்கள் ஏற்படலாம். தொழிலிலும் எதிர்பார்த்த லாபம் வருவதில் தாமதம் ஏற்படலாம். பயணங்கள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் கூடும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்று ஒரு சிலர் வேலையை விட்டுவிடலாமா என்று யோசிப்பர். ஆனால் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இப்பொழுது நடைபெறுவதால் இருக்கும் வேலையை விட்டுவிடக் கூடாது. சக பணியாளர்களை அனுசரித்து கொள்ள வேண்டும். ஜென்மத்தில் சனி இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே கவலைகள் அதிகமாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் ஆரோக்கியத்தில் தொல்லைகளும் வந்து கொண்டே இருக்கும். இனம் புரியாத கவலைகள் இதயத்தை வாட்டும். இம்மாதம் வியாழக்கிழமை தோறும் குருவையும் சனிக்கிழமை தோறும் ஆதியந்த பிரபுவையும் வழிபட்டு வருவது நல்லது. பெண்களுக்கான பலன்கள். சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாகும். சந்தித்த உறவினர்களால் சந்தோஷங்கள் குறைவாகவும் சங்கடங்கள் அதிகமாகவும் இருக்கும். பொருளாதார பற்றாக்குறை ஏற்படும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஒற்றுமை பலப்பட வேண்டுமானால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். குடும்ப தகவல்களை 3rd நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தாய்வழி ஆதரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கலாம். ஆனால் சகோதரர்கள் நம்பிக்கைக்கு உரிய விதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது நல்லது. பிள்ளைகளையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள். குடியிருக்கும் வீட்டால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம்.
குரு பகவான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நன்மையை வழங்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.